ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நல்ல பாகம். எல்லோரும் எப்படி இருக்கேல்? ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறவாலாம் இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நல்ல பாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். நேற்றுக்கு சமையல் ராணி கான்டெஸ்ட் ஜூமில் லைவாக நடந்தது. 1 hour குக்கிங் செஷன், 15 minutes ப்ரெசன்டேஷன். நான் அந்த கான்டெஸ்ட்டுக்கு பண்ணினேன் ரெசிபீஸ், டிஷ்ஷஸ், ஒரு சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெயின் டிஷ்ஷுக்கு நவதானிய வெஜிடபிள் வீட் அடை சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பல்சஸ்ஸு, கொள்ளு, இந்த பக்கம் ஹோல் வீட்டு, முழு கோதுமை எடுத்திருக்கேன், ராஜ்மா எடுத்திருக்கேன், துவரம்பருப்பு, பயத்தம்பருப்பு, கிரீன் கிராம். அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் டாப்பிங்ஸுக்கு கேப்சிகம் ஆட் பண்ண போகிறேன். 3 விதமான கேப்சிகம் ஆட் பண்ண போகிறேன். கேரட்டும் போட போகிறேன், அதனால் ஒரு கேரட் எடுத்து வச்சுருக்கேன். அடைக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் கிரீன் சில்லி, ரெட் சில்லி, இஞ்சி, கெட்டி பெருங்காயம், கருவேப்பிலை, இதெல்லாம் எடுத்திருக்கேன். இதான் அடைக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. அடைக்கு தேவையான கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் தான் அரை பார்க்கப்போறேன், அதெல்லாம் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயம் இந்த மிஷினிங் கப்பில் தான் நான் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே மெஷர் பண்ணியிருக்கேன். அடைக்கி அவியலுக்கு தேவையான காய்கறிகள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/10 கிராம் பூசணிக்காய், ஒரு கேரட்டு, கொஞ்சமாக சேன கிழங்கு, ஒரு 10 அவரைக்காய், 10 பீன்ஸு, கொஞ்சமாக பட்டாணி, மாங்காயோடு சேர்த்து அரைக்க போகிறேன். நம்ம அரைக்கச்சே நார்மல் தயிர் தான், பிடிக்காத தயிர் தான் எடுத்து வச்சுருக்கேன். அரைக்கப்பு நம்ம பிடிச்ச தயிர் ஆட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நான் மாங்காய் ஆட் பண்ணுறேன். இதுதான் இந்த டிஷ்ஷோட ஹைலைட்டு. ஒரு 5 பீஸ் சுத்தம் மாங்காய் அரைக்க போகிறேன். இதோடு சேர்த்து அவியலோடு சேர்த்து அரைக்க போகிறேன். தேங்காய், பச்சை மிளகாய், மாங்காய், சீரகம் இதோடு அரைக்க போகிறேன். அடைக்கு தேவையான மிக்சர் வெஜிடபிள் எடுத்து வச்சுருக்கேன். கேரட்டு, 3 விதமான குடமிளகாய் எடுத்துருக்கேன். இந்த டிஸ்பிளேக்காக வச்சுருக்கேன் ஒரு குடமிளகாய். ஆனால் நான் இதில் பாதி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அடைக்கி தேங்காய் அடைக்கும் அவியலுக்குமா தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 மூடி எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக தான் நான் இதில் யூஸ் பண்ண போகிறேன். இதுலேருந்து பாதி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அடைக்கும் அவியலுக்கும் இந்த மூடியிலேருந்து ஸ்பிரிங் ஆனியன் சட்னி பண்ணுறதுக்கு 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 2 கைப்பிடி அளவு புதினா, 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக ஸ்பிரிங் ஆனியன் லீவ்ஸு. இதை நம்ம ராவாகவே அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை 4 டேபிள்ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து வறுத்துட்டும் அரைக்கணும், வறுத்துட்டு இதோட மிக்ஸ் பண்ணி அரைக்கணும். கடைசியாக எலுமிச்சை மிளகாய் ஒரு 1/2 மூடி பிழிய போகிறேன். கடைசியாக அதுக்கு தாளிக்கவும் செய்ய போகிறேன். 1 மூடி 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள்ஸ்பூன் கடுகு, அப்படியே
ஃபஸ்ட்டு ஜோராக ரெடி ஆகிடுது நவதானி அடையோட சர்வ் பண்ணுறதுக்கு. இந்த சமையல் ராணி கான்டெஸ்ட் வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ, பை பை.